ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் லவ் யர் செல்ஃப். ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு சம்பவம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கோயம்புத்தூரில் வந்துட்டு பொன்தாரணி அப்படிங்கிற ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி டீச்சர்னால செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்கப்பட்டு அவங்க இறந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பல போராட்டங்களுக்கு அப்புறம் ஜஸ்டிஸ் வேணும், ஜஸ்டிஸ் வேணும். ஒவ்வொரு முறையும் பெண்கள் இந்த மாதிரி வந்துட்டு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னால சாகும்பொழுதும் இந்த மாதிரி ஜஸ்டிஸ் வேணும், ஜஸ்டிஸ் வேணும்னு ப்ரொட்டஸ்ட் மட்டும் தான் பண்ணுறோம். அதுக்கான ஜஸ்டிஸ் வந்து இப்போ வரைக்கும் யாருக்கும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஜஸ்டிஸ் தர விதமாக ஒரு மூணு பேத்துக்கு வந்துட்டு தூக்கு தண்டனை வந்து அறிவிச்சாங்க. அதை அறிவித்து கொஞ்ச நாளில் சரி இதுக்கு மேலே இந்த மாதிரி எதுவும் நடக்காது அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்கும் பொழுது இப்போது 19ஆம் தேதி ஒரு மாணவி வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இது எங்கன்னா கரூரில் வெண்ணமலை அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து அவங்க தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அது எதனால் அப்படின்னா, அங்கே ஆக்சுவலாக என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுடைய அப்பாவும் பாட்டியும் வந்துட்டு இறந்துருக்காங்க. அந்த மன உளைச்சல்லையே அந்த தன்னுடைய தந்தையும் தன்னுடைய பாட்டியும் இழந்த அந்த மன உளைச்சல்லையே இருக்கும் பட்சத்தில் பள்ளிக்கூடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்துட்டு அவங்களுடைய அம்மாவுடைய அரவணைப்பு மட்டும்தான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய அம்மாவுடைய அரவணைப்பு மட்டும்தான் இருந்திருக்குது. அதுக்கப்புறம் சரி இதற்கு மேலே நம்ம வந்து இதன் மூலியமாக நம்ம வருத்தப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறத விட உன்னுடைய இதற்கு மேலே நமக்கு இதுதான் உன்னுடைய பள்ளி படிப்பை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் மார்னிங் ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா தான் ஈவினிங் வந்திருக்காங்க. வந்துட்டு வீட்டில் வந்து தனியாக அவங்க அம்மா வந்து எங்கேயோ வெளியே போயிருக்காங்க போல், வீட்டில் வந்துட்டு தாள் போட்டு இருந்தாருக்காங்க. பக்கத்து வீட்டுக்கு ஒரு பெண், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி எப்போவும் இந்த நேரத்துக்கு வெளியே வருவாளே, ஏன் வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம், ஒரு நியூஸ் வந்து இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு தூக்க மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அந்த பதட்டத்துலேயே அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு கால் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. அவங்க அம்மாவும் ரொம்ப பதறி அடித்து ஓடி வந்து பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவே இருந்துச்சு. என்னென்னா அவங்களுடைய பிள்ளை தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ்க்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு சந்தேகத்திற்குரிய மரணம் அப்படிங்கிற மாதிரி தான் பதிவு செய்கிறாங்க. அந்த பதிவு செஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்ஐயெல்லாம் வர்றாங்க. எஸ்ஐ வந்துட்டு பார்த்துட்டு சோதனை போடுறாங்க. வீட்டை சோதனை போடும்போது ஒரு லெட்டர் வந்துட்டு கிடைக்குது. அந்த லெட்டரை எடுத்து பார்த்துட்டு அந்த லெட்டரில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டால் சாகிற கடைசி பொண்ணு நானாக தான் இருக்கணும். என்னை யார் இந்த முடிவு எடுக்க வச்சாங்கன்னு சொல்ல பயமாக இருக்குது. இந்த பூமியில் வாழணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போ பாதியிலே போகிறேன். இன்னொரு தடவை இந்த உலகத்தில் வாழ வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். பெருசாகி நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை, ஆனால் முடியாதுல்ல. ஐ லவ் யூ அம்மா, சித்தப்பா, மணிமாமா, அம்மு, உங்கள் எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லாமல் போகிறேன், மன்னிச்சிருங்க. இனி எந்த ஒரு பொண்ணும் என்ன மாதிரி சாகக்கூடாது. சாரி மச்சான், சாரி அப்படின்னு எழுதியிருக்கு. இது எவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு செய்தியாக இருக்குது. அந்த பிள்ளை வந்துட்டு அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டால் தான் நான் சாகிறேங்கிற எதனால் வந்து நான் சாகிறேன் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனால் யார் அதை, யார் வந்துட்டு அதற்கான காரணம் அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த லெட்டர் கிடைச்சதுக்கப்புறம் அந்த எஸ்ஐ வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர், அதாவது சந்தேகத்திற்குரிய மரணம்னு சொல்லிட்டு ஒரு இதை ஃபைல் பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி வருங்கால எதிர்கால ஒரு, அவங்க என்னவா வேணால் ஆயிருக்கலாம், டீச்சரோ டாக்டரோ அவங்க என்னவா வேணால் ஆயிருக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி இறந்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக சோதனை போடாமல் தீர விசாரிக்காமல் வெறும் சந்தேகத்திற்குரிய மரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணனால அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5 தனிப்படை வந்துட்டு அமைச்சிருக்காங்க இந்த கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் சைபர் கிரைம்க்கு தான் இந்த இது வந்து போயிருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுடைய ஃபோன் வந்துட்டு கைப்பற்றப்பட்டிருக்கு. இதில் என்ன ஒரு செய்தி அப்படின்னா, அவங்க அம்மா வந்துட்டு திட்டிகிட்டே இருந்தாங்களாமா, நீ ஜாஸ்தியாக மொபைல் யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருந்தாங்களாமா. இப்போ அந்த சைபர் கிரைம் வந்துட்டு அந்த பொண்ணோட மொபைல்லேருந்து யார் யாருக்கு வந்து கால் போச்சு, யாரோட கால் வந்து ஜாஸ்தியாக வந்திருக்கு, யாருக்கெல்லாம் மெசேஜ் போயிருக்கு, யாருக்கெல்லாம் மெசேஜ் யார்கிட்டருந்தெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்களாமா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு லைனாக தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்குது. லெட்டர் மட்டும் எழுதி வச்சிடறாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி முடிவுகளை வந்துட்டு எடுக்கிறாங்க. ஆனால் எதனால் இந்த மாதிரி முடிவை எடுக்கிறாங்கன்னு தான் தெரியல. எந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து மரணம் அப்படிங்கிறது தீர்வாயிடாது. கண்டிப்பாக எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும். என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை வெளியே நம்ம ஷேர் பண்ணும் பொழுது, நம்மளுடைய மனது அளவில் நம்ம பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது வெளியே ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுடைய இடத்துலேருந்து ஆறுதல் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் வந்து நம்மளுடைய மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால்
இது பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாத்துக்குமே, பார்த்துட்டு கொண்டு இருக்கிற மாணவிகளுக்கும் நான் சொல்கிறேன், எந்த ஒரு இதுக்குமே வந்துட்டு சூசைட் அப்படிங்கிறது கடைசியாக முடிவு ஆயிடாது. நீங்கள் அந்த அந்த பொண்ணு எழுதியிருக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டால் சாகிற கடைசி பொண்ணு நானாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கப்புறம் இது நடக்காமலேயே போக போகுது, கண்டிப்பாக இந்த மாதிரி இன்னொரு சம்பவம் வந்துட்டு வரும். ஸோ அதனால் மரணம் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுக்கும் சொல்யூஷன் ஆயிடாது. அதனால் யாரும் இந்த மாதிரி வந்துட்டு ராங்கான டெசிஷனை வந்து சூஸ் பண்ணாது. இந்த மாதிரி சூழலில் இருக்கக்கூடிய எல்லோரும் தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் உங்களுடைய பிள்ளைங்கள்கிட்ட மனசை விட்டு பேசுங்க, மிரட்டுற மாதிரி கேட்காதீங்க. அந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக தோணாது. அதனால் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு பேசுங்க, கண்டிப்பாக அவங்களும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அண்ட் எடுத்த எடுப்புக்கு, அதுவும் இப்போ இருக்கிற எல்லோரும் வந்துட்டு இந்த ப்ராப்ளம்க்கு வந்து இந்த ஒரு சொல்யூஷன் இருக்குது, அந்த ஒரு சொல்யூஷன் இருக்குது, அது முடியலன்னா கடைசியில் சூசைட் என்னலாம் இல்லை, டைரெக்டாக எது இருக்கோ இல்லையோ எடுத்த எடுப்புக்கு சூசைட் தான் அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு அதை மறைக்காதீங்க. நம்மளை பேரண்ட்ஸை விட வேறு யாருமே நமக்கு அவ்வளோ நல்ல பாதுகாப்பு வந்து தர முடியாது. அதனால் தயவு செஞ்சு அப்படியே ஓப்பன் அப் பண்ணி உங்களோட பேரண்ட்ஸ்ட்டு வந்து சொல்லிடுங்க. ஸோ இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்துட்டு நடக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.